பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. மரணத்தால் என்ன செய்ய முடியும்? வெறும் உடம்பை அழிக்க முடியும், வேறு என்ன கிழிக்க முடியும்? நீ தாலி கட்டினாம் ஓடி போயிட்ட ராசா. ஓடி போயிட்டால? ஆமா ராசா, மேட்ரு முடியறதுக்கு முன்னாலேயே என் பேத்து ஓடி போயிட்ட ராசா. ஆ!
கோல்டு கவரிங்கயா இது? கவரிங்க? நாய தெரியா? எவ்வளவு தருவ? 10,000 தரம்பா. 10,000? கர்ணா, சுப்பு, மதி, சுல்தான், இதுதான் இவங்க வீடு. நாயை தூக்கி இவ்வளோ பெரிய வீடு வாங்கிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இது அம்சாவோட பாட்டி வீடு. பேத்தி ஓடி போச்சுன்ற கில்ட்டியில் வீட்டை இவங்க பேரில் எழுதி வச்சுட்டு மண்டையை போட்டுருச்சு. இவங்க நாயை தூக்கி சம்பாதிச்சது இந்த நானோகார் மட்டும்தான். நாய் நன்றி உள்ளதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க நாய்க்கே நன்றியோட இருக்காங்க. இவங்க நன்றியை வீட்டு உள்ள வந்து பாருங்க. இது கரீனா, டாக்டருக்கு போச்சுன்னு இருக்குது. படிப்புங்கிறது இதுக்கு சைடு தாங்க. மெயின் என்னான்னு தெரியுமா? டோன் ட்ரைவலாக இருந்தான். டோன் ட்ரைனானே என்ன மாதிரி ஆள் கூட தெரியாதுங்க. அதான் அந்த விளையாட விளையாடாதீங்க. உயிர்கே ஆபத்தாக போய் முடியன்னு பயம் காட்டி வச்சுருப்பாங்களே, அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி விளையாடுறதுதாங்க இவ்வளோ குழப்பு. இப்போ இல்லைங்க, தம்மா தூண்டு வயசுலேருந்தே ஆரம்பிச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. Thank you.
இவளா சுல்தான் சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்ணி வச்சிருன்னு சொன்னானே, இவன் சுடிதார் போட்ட ஆயா மாதிரி இல்லை இருக்கா? இந்த கன்றாவிலாம் பார்க்காத கண்ணு அவிஞ்சு போயிடும். நீ சமத்த மாமா கூட வந்துடணும். மிரண்டா வெட்டினரி டாக்டராகவே மாறிட்ட. எங்களுக்கு தேவையில்லாத விஷயம்தான், இருந்தாலும் கேக்குறேன், இவ்வளவு நியாயம் வாங்கி என்ன பண்ற? சேட்டு, பெங்களூர்ல ஒரு பெட் ஷாப் ஓபன் பண்ணிக்கிறேன். மச்சம், நம்மளும் ஒரு நாய்க்கடை ஓபன் பண்ணிக்கலாம்லடா. இங்கே தூக்கி இங்கே வித்த மாட்டிக்க மாட்டீங்க, லூசு பசங்களா? கரெக்ட் இல்ல. டேய் மச்சான், என் உயிரை காணவில்லை, கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 500,000 சன்மானம். 500,000 வித்துட்டமடா. இங்க இருந்து தூக்கி சேட்டு கிட்ட கொடுத்தான்ல, அங்க இருந்து தூக்கி இவன் கிட்ட கொடுப்போம். 500,000 இல்ல, 500,005,000 ரூபாய். டேய் இந்தடா பூ கொண்டையில வச்சுக்கே, அழகா இருப்ப. என்னையா அதுக்குள்ள? உன் பெங்களூர் கடையை பெருசாக்கலாம் தான். ஆமா, அதெல்லாம் அனுப்பிட்டியா? அது நாளைக்கு தான் போகுது, அதுக்குள்ள ஒரு குட்டி பிசினஸ். புரியல? அதெல்லாம் உனக்கு புரியாது, அதெல்லாம் பணக்காரங்க மேட்ரு. அப்படி என்னதான் பணக்கார மேட்ரு சொல்ல? எனக்கு சம்பாதிச்சு கொடுக்க போய்க்குது. காசுக்காக சேட்டு நாய கூட கூட்டி கொடுக்குறான்ல. ஆமா மச்சான். டேய் என்னடா தனியா நிக்கிற? நாய்க்கெல்லாம் கிடைக்குது, கட்டின பொண்டாட்டி கூட கிடைக்க மாட்டேன். உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுரா. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இப்ப காமத்தை விட கடமை தான் முக்கியம். ஒரு நாய் இல்ல, ரெண்டு நாயுமே தூக்குறோம். ஓகே. எஸ்கியூஸ் மீ மேடம், அவளும் ஒரு பெண் தானே, ஒரு பொண்ணுடைய மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியாதா? ஒரு 10 நிமிஷம் அந்த டாக் எங்ககிட்ட கொடுங்க, உங்க டாக் டேடி ஆகிறதுக்கு நாங்க கேரண்டி. மிரண்டா, நீங்க நார்மலா பாத்துக்கிட்டாலே பார்க்க முடியாது, இதுல வெக்க வேற. டேய் இவர் தான்டா ஓனர். டேய் மாப்பிள்ள, இவன் நாயவே இந்த தடவை தடவரானே. டேய் சுமார். ஆமா மிரண்டா, எப்படி உங்க கையில? ஆக்சுவலா அழுதுகிட்டே ஒரு விஷயம் சொன்னான், என் பையன் ஆசையா வளர்த்தது
என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த நாயை வைக்கிறேன்னா. அவன் சொன்னது எனக்கு தெரிஞ்சது 100% பொய்யின்னு. ஏன்னா பெட்டு வளர்க்குற யாருமே நாயை நாயின்னு கூப்பிட மாட்டாங்க, பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. கரெக்ட். ஆனா அவங்க கூட நான் சண்டை போட்டேன்னு வைங்க, எங்க நம்ம மிராண்டாக்கு, சார் மிராண்டா தானே, மிராண்டா தான், நம்ம மிராண்டாக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்தேன். சோ அதனால வாயை மூடிக்கிட்டு என்ன விலைன்னு கேட்டேன். 50,000 ரூபா. அடுத்த செகண்ட் போனேன், ஏடிஎம்ல 50,000 ரூபா டிராப் பண்ணேன், அவன் கையில கொடுத்தேன், மிராண்டா வாங்கிட்டேன் சார். தேங்க்ஸ் 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 தேங்க்யூ. ஒன்லி 5 தேங்க்ஸ் மட்டும்தான். என்னடா நீ சொல்லி கொடுக்காம உள்ள அழகா ஆறா? மிஸ்டர் சுப்பிரமணி சார், இந்த 5 லட்சம் ரூபாய் போதும். ஓகே சார். அந்த 50,000 ரூபாய் நம்ம மிராண்டாக்கு பண்ணதா இருக்கட்டும். ஓகே சார். இது தப்பாப்பா, அது நான் கொடுக்க வேண்டிய பணம், 5 லட்சம் ரூபாய். இந்த 50,000 ரூபாய் நீங்க வளைச்சு சம்பாதிச்ச காசு. தாராளமா எடுத்துக்கோப்பா. எதுக்கு இந்த நாய் அந்த நாய் கூட செல்ஃபி எடுக்குது? எதுக்குடா அந்த நாய் கூட போய் செல்ஃபி எடுத்த? நாய்க்காக இல்ல. டேய், எனக்கு இங்கிலீஷ் தான் படிக்க தெரியும், உங்களுக்கு தெரியும்ல, இது என்ன சைனீஸ்ல இருக்கத காமிக்கிறீங்க? டேய் மூர்ரா, இது என்னடா இருக்க? நாயை தூக்குனதுக்கே 5 லட்சம் ரூபாய் கொடுத்தான், அவன் பொண்ணை தூக்குனா? வேணாம் மச்சான், பொண்ணுங்க நாய் மாதிரி சாஃப்ட்டு கிடையாது. ரிஸ்க் தான், ஒரு தடவை தூக்குனா லைஃப் செட்டில் இல்லை. மச்சான் எவ்வளோ தருவான்டா? அவன் என்ன தருது, நாம் கேட்குறோம் 5C கேட்குறோம், ஆளுக்கு 1.5 லைஃப் செட்டில். வேணாம் மச்சான், நாயோட லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, ஃபிகர் வேணாம். நீ வேணா அப்பீட் ஆயிக்கோ, உன் ஷேரை கொடுத்துட்றோம். ஓகே மச்சான், நம்ம அடுத்த பிளான் என்ன? அடுத்த பிளான் அவளை ஃபாலோ பண்றோம். இது நைஃப்டி, ஆனந்த யாரை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மலை துளி கூட்டுகிறாய். சொல்லு சட்டா. செல்லம் ஊருக்கு போயிட்டு வர. அதான் காலையிலே சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அது இல்லடா, பிளைட் மோட் ஆன் பண்ண போறேன். ஒரு மண்ணு வேணாம், போனவே. உங்க அப்பா என்ன லூசாடி, நாளைக்கு உன் பர்த்டே வச்சுட்டு என்னைக்கு ஊருக்கு போறாரு?
எனக்கு சர்ப்ரைஸ் தருதாமா. வருஷம் வருஷம் என் பர்த்டே அன்னைக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போய் கிஃப்ட் வாங்கிட்டு வரும். ஆனா பார்ட்டிக்கு கரெக்டா ஆஜராயிடும். நைட்டு ஃபுல்லா ரிஹர்சல் பண்றேன். நாளைக்கு பார்ட்டிக்கு வருவல அப்போ பாரு. உன்னை ஜெயிக்கிறது சாப்பாடி. ஜப்பான்ல மிஸ்புஷி கம்பெனி நடத்தின கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பாரு. டாகா யோஹி இஷிகாவான்னு ஒருத்தன் 24 நிமிஷம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கான். அவனை பீட் பண்ணணும். அதாண்டி மேட்ரு. கிடைக்கும் திக்கலாண்டா. சொன்னல அங்க பாரு. நான் எத்துக்கலாம். ஒன்னு பெட்ரூம்ல அவன் போட்டோ மாட்டி வச்சிருக்கணும், இல்ல அவன் பொண்ணு போட்டோ மாட்டி வச்சிருக்கணும். சம்பந்தமே இல்லாம நாய் போட்டோ மாட்டி வச்சிருக்கான் பாரு. அதுவும் அந்த போட்டோல நாய் பாரு. கண்ணாடி போட்டு அவன் மூஞ்சி மாதிரியே இருக்கும். அவனுக்கு நாய்க்கு இது உள்கூத்து இருக்கடா. அதனாலதான் நாயை தூக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தான். அவன் பொண்ணை தூக்கணும், லேபர் சார்ஜ் கூட கிடைக்காது.
என்னட்டா அங்க பாரு யார தூக்கிட்டு இருக்காங்க முடிக்கிறதுக்குள்ள தூக்கிடுறா போ போ என்னடா நீ போடா மூட்ட வாடா சரி வரும்போது கதை மூட்ட வர முக்கியம் மச்சான் இவ்வளவு நாளா இந்த மடியில நாய் தாண்டா ஆனா இப்போ தேங்க்ஸ்டா ஓம் சாந்தி ஒட்டறையே இருக்கு கண்ணுக்கு டஸ்ட் தெரியல இது மாச்சர்ல படுத்திருக்கிற பணத்தை கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதுவே அவன் முடிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கா இருக்கும் கட்டி பிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு பேய்க்கு பயப்படாத பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது குளோரோஃபார்ம் டைம் ஓவர் உள்ளே போ நீ என்ன அவளை கட்டி பிடிக்கிறது நாங்கள் பண்ணுற அளப்பறையில் அவளே வந்து உன்னை கட்டி பிடிப்பா மச்சான் தேங்க்ஸ்ரா உங்களெல்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குடா கண்டிப்பாக என்னை கட்டி பிடிப்பாடா வர
பயப்படாத, நான் தப்பு பண்ண வரல, உனக்கு பாதுகாப்புக்கு தான் வந்தேன். சொன்ன நம்ப மாட்ட, இது பேய் ரூம். பக்கத்துல தான் சுடுகாடு. தினமும் நாலு பேய்ங்க, அச்சா மூணு பேய்ங்க ரெண்டே கொடுக்காம இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கு. பேய் வர நேரம் பாத்தியா? நான் சொன்னல, நாமெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலிங் பெல் அடிச்சுட்டு போவோம், ஆனா பேய்ங்க ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கரண்ட் கட் பண்ணிட்டு வருங்க. உனக்கு என்ன தெரியும் பேய பத்தி? பயமா இருந்த என்னை கட்டிப்பிடிச்சிக்க. அங்க பாரு, அந்த ஜன்னல்ல தான் ஃபர்ஸ்ட் பே என்ட்ரி கொடுக்கும். பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ, பயப்படாத பயப்படாத. இப்ப வந்தது அப்பா பேயி, அம்மா பேயி அந்த ஜன்னல் என்ட்ரி கொடுக்கும் பாரு. பயப்படாத பயப்படாத பயப்படாத, என்ன பிடிச்சுக்கோ என்ன பிடிச்சுக்கோ என்ன பிடிச்சுக்கோ 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 பிடிச்சுக்கோ. இந்த அம்மா பேயி அப்பா பேயி ஜுஜி பே, இந்த அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் பாரு சித்தப்பன் பேயி, அவன் வந்தா நானே ஜர்க்காயிடுவேன். ஏன்னா அவன் எந்த ஜன்னல இருந்து வரான் எப்படி வரான்னு தெரியாது, ஆனா திடீர்னு வருவான் பாரு. கலர் மண்டைய கரண்ட் அடிச்சு கிடக்கும். எதை பார்த்து இவன் பயந்தா? தெரியல மச்சான், அவனா கண்ணு முழிச்சாதான் தெரியும். வெயிட் பண்ணுவோம். பேய் வேஷம் போட்டு அவ்வளவு பயமுத்த சொல்லும். என்ன எவ்வளவு பயமுத்த? நாங்கள் உழுகாத அவ்வளவு பக்கத்துல வந்து அவளை பயமுத்துவீங்க? ஏதோ நானா இருந்ததால பேலன்ஸ் பண்ணிட்டேன், அவளை மட்டும் அப்படி பண்ணிருந்தீங்க செத்தே போயிருப்பா. அப்புறம் பேய மாதிரி நம்ம நாலு பேரையும் நாஸ்தி பண்ணிருப்பா. ஏய் என்ன உளர்ற? அச்சா அவன் அப்பனுக்கு ஃபோன் பண்ணியடா. The number you are calling is currently switched off. Please try later. சுவிட்ச் ஆஃப்னு வருது. நியூஸ் கேள்விப்பட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு ஹவர் வெயிட் பண்ணுவோம். மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா.
அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கிறோம், திட்ட மாட்டாங்கிறா, சண்டை போட மாட்டாங்கிறா, ஏன் சைலண்டா இருக்கா? அது நமக்கு சாதாரமா தானே இருக்கு. நீ மூடு. உனக்கு ஏன் கிழியுது? பின்ன எங்க மூணு பேரை சைடி சாக்கி நீ மட்டும் அவளை ஊத்திப்ப. மச்சான், இன்னும் ரெண்டு மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு புது கேம் போடலாமா? கேம் எல்லாம் ஓகே, ஆனா நீ கிடையாது. ஏன்? நீ தான் பேட்டிங் பண்ணிட்டல்ல, போய் போட்டு மூட்டு உட்காரு. எங்க மூணு பேருக்கு தான் மேட்ச். டோன்ட் ட்ரை விளையாடலாமா? Don't try, na. எலி பொரியில இலைய ஒட்டி கொண்டு வர. கூப்பிட்டா இவளே வந்திருப்பா போல. எதுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து தூக்குனாங்க? ஒரு சின்னது போதுண்டா, செறிப்படுத்திடு, அவசரப்படாத. இப்ப என்ன ஆகும் பாரு. இதெல்லாம் வேணாம் தாயே, சிம்பிளா பல்லாங்குழி, தாயப்பாசு, சொட்டாங்கல், இந்த மாதிரி விளையாடலாமே. டோன்ட் ட்ரைல இதாண்டா ப்ரீகேஜி லெவல். இதெல்லாம் யாராலும் எடுக்க முடியாது. நான் எடுத்துக்காட்டவா? கண்ணு மூடி எடுத்துக்காட்டவா? எல்லாமே நோட்டாவா? ஒருத்தன் கூட கேண்டிடேட் இல்லையா? நான் எடுக்கிறேன். பப்ஜி காலத்துல போய் எலி பொரியில வடை எடுங்கிற ரிஸ்கான கேம், ஜெயிச்சா என்ன யூஸ்? எவன் ஜெயிக்கிறானோ அவன் என்ன ஹக் பண்ணிக்கலாம்டா. பப்ஜியில கூட இந்த ஆஃபர் இல்லையே. போனஸா ஒரு கிஸ் கிடைக்குமா? கிராண்டட். நீ விளையாடுற மச்சான், நீ தான் கிடையாதுன்னு சொல்றோம்ல, தோத்துட்டல, மூடு. நீ ஆடுற மச்சான், நம்மள மட்டும் எதுக்கு செலக்ட் பண்ற? ஓ, நேத்து நைட்டு அவளை கட்டிப்பிடிச்சல, அதுல அவன் மயங்கிட்டா. பதிலுக்கு நம்மள கட்டிப்பிடிக்கத்தான் இந்த கேமே நடத்துறான். எடுத்துருவானோ? எல்லாமே ஃபியூஸ் ஆடா. இரு, இப்ப இடு. சப்ப விஷயம் அச்சே, இது பூங்காட்டமா இல்ல இருக்கு? நமக்கு ரூல்ஸ், அவனுக்கு ரூல்ஸா? இப்ப வேற அடிக்கடி எழுதி நிக்கிற. ஹக் பண்ணுவா? ஹக் பண்றதா? போடா பீத்திக்காத, என்னை விட என்னைக்கு பர்சனாலிட்டி கம்மி தான். வா வந்து ஹக் பண்ணு. இறைவா, கட்டிப்பிடி கூடாது, கட்டிப்பிடி கூடாது, கட்டிப்பிடி கூடாது, கட்டிப்பிடி. நீ கதைக்கு ஆக மாட்டே, நானே ஹக் பண்ணுவேன். இவ சுமாரதுல அவ சுமார இருக்க மாட்டாள். இறைவா, இப்பதாண்டா உன் கண்ணு திறந்திருக்கு. கட்டின பொண்டாட்டி கூட என்னை தொடமாட்டேன்னு ஓடி போயிட்டான். சின்ன பொண்ணு, அழகான பொண்ணு, என்னையே கட்டிப்பிடிக்கிற. இனி 5 கோடியாவது புண்ணாக்காவது, இவ கிடைச்சா போதும்டா. எனக்கு நீ தாண்டி தேவத, இது பொய்யாயிருந்தாலும் தேவல. ஊரோ பாக்கல உலகோ
ஒன்ன போல ஒரு பொண்ணு உங்க அம்மா முழுகாம இருக்கும் போது மூணு வேளையும் தின்னால வெண்ண எனக்கு நீ தாண்டி தேவத இது பொய்யா இருந்தாலும் தேவல இவனுக்கு ரொம்ப கிழியுது. நம்ம அவன ரூமுக்கு போலாமா? வேண்டாம். ஏன்? உள்ள போனா வெறும் சந்தோஷம் தான் கிடைக்கும், வெளியில இருந்தா வயிற்றுச்சலும் கிடைக்கும். இப்ப காமத்தை விட கடமை முக்கியம். போன போடு. ஹலோ, உங்க பொண்ண தூக்கிட்டோம். தூக்கலப்பாண்டா, தூக்கிட்டேன்னு சொல்ற, தூக்கலன்றா. போன கொடு. ஹலோ, உங்க பொண்ண தூக்கிட்ட சார். இன்று தூக்கலப்பா. நான் அப்பவே சொன்னல நாய தூக்கலான்னு. அவன் அப்பா என்னடானே, என் பொண்ணு தூக்கல என் பொண்ணு தூக்கலன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான். இவெல்லாம் கிட்னாப் பண்ண வந்த மாரியா இருக்கா? பிக் பாஸ் டாஸ்க் போட்டு விளையாட்டு இருக்க மாதிரி விளையாட்டு இருக்கா? நீ மூடு. அங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், நான் பார்த்து சொல்றேன். ஏய், பிரச்சனை சொல்ற, நீ மட்டும் தனியா போற, நாங்களும் வரோம். நாங்களும் வரோம். வாடா. டேய், லூசாடா நீங்க. என்ன கிட்னாப் பண்ணி வச்சுட்டு நீங்களாம் போறீங்க? அப்ப நான் எஸ் ஆயிட மாட்டேனா? புரியுதுமா நீ சொல்றது? டேய், உனக்கு புரியலையா? அவ உன்னை இங்க இருக்க சொல்றா. உங்களுக்குள்ளதான் சயின்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, பயாலஜி, 65 எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. இங்க இரு, நாங்க போயிட்டு வரோம். டேய், வாங்கடா. அதுதான் பண்ணு, மீதி வேணாமா? நீ கதைக்கு செட் ஆக மாட்ட, நானே வர. கண்ணுக்கு முன்னாடியே கர்ப்பமாக்க பார்த்தான், இப்ப தனியா வேற விட்டுட்டு வந்திருக்கிறோம். சிறுசி வேலை கரிசா வச்சிட்டிய? நான் வேணாம்னு சொன்னல.
பார்க்கலப்பா. இவ செத்து போயிட்டான்னா அப்ப நம்ம தூக்கினது யார? அப்போ அங்க இருக்க பேய் தானே? அவருக்கு போன் போடு. இங்க டார்ச்சர் பண்ணாங்க, அங்கே போய் டார்ச்சர் பண்றாங்க பாரு. ரிங்கு போது எடுக்க மாட்டாங்கடா. மறுபடியும் ட்ரை பண்ண மச்சான். வெளியில பகலா இருக்கு, உள்ள நைட்டா இருக்கு. மச்சான் நீதான்டா சொன்னா இருக்க
கட்டி இன்னும் முடியல வாடா கைய புறா இந்த இடம் தானே சொன்ன நம்ப மாட்ட இது பேயிரும் சொன்ன நம்ப மாட்ட இது பேயிரும் அதோ அந்த ஜன்னல தான் முதல் பே என்ட்ரி கொடுக்கும் பாரு பயப்படாத பயப்படாத பயந்த என்ன கட்டிப்பிடிச்சுக்கோ கட்டிப்படி வா இப்ப வந்தது அப்பா பே அம்மா பே அந்த ஜன்னல என்ட்ரி ஆகும் பாரு என்ன தைரியம் கட்டிப்பிடிப்பட அத கூட மன்னிக்கலாம் இந்த செர்ரி கேம் விளையாடும் போது உன் மைண்ட் வாய்ஸ்ல என்னடா நினைச்ச பேய்க்கு மைண்ட் வாய்ஸ்லாம் தெரியுமா நீ கட்டி பிடிச்சதுல நான் மயங்கி போயிட்ட பதிலுக்கு நான் உன்னை கட்டிப்பிடிக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த கேமே வச்சேன்னு நினைச்சல இப்ப கட்டிப்பிடிக்கிற போடா போடா இருக்க மேடம் நானும் ஒரு வாட்டி தான் கட்டி பிடிச்சேன் இங்க ஓயாம கட்டி பிடிக்கிறீங்களே இந்த மனுஷனுக்கு தான் நீதி நேரம் இல்ல பேய்க்கு கூடவா நான் மட்டுமா தடவணும் எல்லாரும் தானே தடவுனாங்க குறிப்பா அந்த கண்ணாடி போட்டிருக்க மாதிரி அவன் உங்க டிஷர்ட் தூக்கிட்டு தொப்புல வரல விட்டு நோண்டா அவளை வெளியே விட்டுருக்கீங்க என்னை மட்டும் வச்சு சார்ஜ் ஆத்துறீங்க என்ன லாஜிக் இருக்கு இருக்கு அவனாச்சும் நான் மயக்கத்துல இருக்கேன்னு நினைச்சுதான் என்ன கட்டி பிடிச்சான் ஆனா நீ என்ன தெளிய வச்சு கட்டி பிடிச்ச போடா மேடம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நானே வர மேடம் இன்னொரு நிமிஷம் மேடம் தடவுந்து என் தப்புதான் ஆனா உங்களை தூக்கிட்டு வந்து யாரும் தெரியுமா உங்களுக்கு தலையோ அடிச்சுட்டு கேட்டானோ இல்லடா கூடுற நாயை தூக்கிட்டு இருந்தோம் பேயத்தை கொஞ்சம் அவன் எங்க போன என்னடா நம்ம போன வேணாம் சிவா வா அந்த பக்கம் போலாமா உனக்காக சுத்தவில்லை பூமி
எனக்காக எதுவும் இல்ல சாமி. உயிர் போவதால் நஷ்டம் என்ன கூறு, மீன் சாவதால் நின்றிடுமாறு, பெத்தாலும் செத்தாலும் ஒண்ணுமில்லடா, வெறும் பேரு வச்ச பிண்டமிது வேறு என்னடா. உனக்காக சுத்தவில்லை பூமி, இங்க எனக்காக எதுவும் இல்லை சாமி. நேத்து பூத்த ரோசா பூவை எடுத்து பாருடா, நாக்கு மூக்கு காது கண்ணு உண்மை இல்லடா. நேத்து பூத்த ரோசா பூவை எடுத்து பாருடா, நீரு விட்டு பெசஞ்சு செஞ்ச ஈரப்பானடாது, உடையும் போது அழுவது எல்லாம் வேறப்பானடா. உடம்புக்குள்ள அழுக்கு இருக்கு எல்லாருக்கும் தெரியுண்டா, இந்த உடம்பே ஒரு அழுக்குன்னு என்னைக்கு தான் புரியுண்டா. உனக்காக சுத்தவில்லை பூமி, காக எதுவும் இல்ல சாமி. வளக்குற கேட்டதாறு அப்படியே போட்டு ஓடுற, சோறு போட்டு தண்ணி ஊத்தி உடம்ப வளக்குற, அத கேட்டதாறு அப்படியே போட்டு ஓடுற. காமம் பாதி கோபம் பாதி மனித உடம்புடாட, கடைசி வரைக்கும் திருந்துனவ யாரும் இல்லடா. தோளு மேல ஏறி ஏறி பழகி போச்சுடா, அடுத்தவன் தோளு மேல ஏறி ஏறி பழகி போச்சுடா. செத்த பின்னும் அந்த புத்தி நிற்கவில்லடா. ஏய் சுல்தான், நெட்வொர்க் கிடைக்குதா பாடுறா. எதுக்கு ஒப்பாரி? அவன் என்ன, ஆஃப்டர் ஆல் பேய், ஒரு பேய், நாம மனுஷங்க, நாலு பேர். ஒன்னு பெருசா நாலு பெருசா? ஒண்ணுதான் பெருசு. வரட்டும், அவ என்ன நடக்குதுன்னு பாத்துற. என்னடா பேய் நாயோட வருது? ஏ
சேம் ஸ்பாட். அடியே பாதகத்தி, உன் ரூமை மட்டும் மாத்திக்கிட்டியே, வீட்டையே மாத்திருக்கலாம்ல. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, உன் திமிர் எப்படி அட்டக்கிறான் பார். இக்கோட சூடு. ரொம்ப தேங்க்ஸ்டா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி. சாமி போட்டோ பார்த்தா பேய் பயப்படுன்னு சொல்லுவாங்களே. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபா, நிர்விக்னம் குருமே தேவா சர்வ கார்யேஷு சர்வதா. ஃப்ரூட் சாலடு புள்ளையா இருக்க. இனிமே இவளை என்ன பண்ணி துரத்துறது? போகும்போது ஜம்ப் கொட்டலாம் போனேன், என்னாச்சு மச்சான்? அவ புள்ளையா இருக்கே, ஃப்ரூட் சாலட் தராடா. நினைக்கிறியா? இது நாய் ரூம், அது பேய் ரூம், நம்ம ரூம் எங்கடா? பாத்ரூம் தான். எனக்கு கூட ஒழுங்கா கழுவணத்தில் இந்த நாய்க்கெல்லாம் கழுவ வேண்டியதா இருக்கு. ஒரு கேம் ஆடிட்டு தூங்கலாண்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட ஆனீங்க. ஆமால, அப்ப நீ எனக்கு ஹெல்ப்பரா இரு, வா. ஷூர் மேடம், என்னைக்கு மேடம் ஆட போறோம்? பசங்க நல்லா கோஆப்பரேட் பண்ணுவாங்க. டேய் படுங்கடா, படுங்கடா. மேடம், உங்களுக்கு ரொம்ப ஓரம் வந்தேன். என் கூட ஆடும்போது பேயா அழகா இருந்தீங்க, இவன் கூட ஆடும்போது
ஃபிகரா கேவலமா இருக்கிறீங்க. இப்பதான் நீதி தேவத மாதிரி நியூட்ரலா இருக்கீங்க. ஆனா தன்னை கட்ட மறந்துட்டீங்க மேடம். சௌரியடா நீயே கட்டி விடு. கோடிக்கு ஆசைப்பட்டு பாடி ஆக போறீங்கடி மேடம். பூஜை நடங்க மேடம். இவனை விடுங்க. அவன் காம கொடூர. உங்க தொப்புல பிடிச்சு நோண்ட மேடம். அங்கதான் போடுங்க போடுங்க. அங்க அழிய 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 ஒரே அடி தெரிக்கணும். இங்க வாங்க மேடம். இவன் தான் இந்த கருமத்தை தூக்க ஐடியா கொடுத்தவன். தேங்காவில் இல்ல மண்டிலே போடுங்க மேடம். அடி விட அதை போய் உடைக்கிற. இங்க 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 அடி. ஏய் சொன்ன கேட்க மாட்டேன். ஐயோ சுப்பு அவசரப்பட்டுடா. பேய் வரஞ்ச பேர் எப்படி இருக்கோன்னு தெரியுமா? நமக்கு எலவு நடத்திட்டு ஒப்பாரி வைக்கிறத பாரு. என்ன மச்சான் இப்படி அழுகுது? ஆமா இல்ல போய் என்னன்னு கேளு. நீ போய் கேளு. நம்மள கோர்த்து விட்டானே. இப்ப அங்க என்ன நடக்கும் தெரியுமா? நம்மளால மெதுவா பக்கத்துல போய் என்ன ஆச்சுன்னு கேப்பான். அவ முகத்தை தூக்கி பார்க்காமலே மூடிக்கிட்டு போடான்னுவா. நம்மளுக்கு தான் உடனே ஈகோ வந்துருமே. மெதுவா அவ தோல்ல கைய வச்சு ஏன் அழுவுறன்னு கேப்பான். அப்ப அவ ரெண்டு கையால முடிய விளக்கி விளக்கி பாப்பா. அப்ப அவ எப்படி இருப்பா தெரியுமா? உன்னை கட்டி பிடிச்சு கும்மு கும்முனு கும்முனாலே அதை விட ரொம்ப குரூரமா இருப்பா. அப்புறம் அப்புறம் என்ன? ஆராத்தி தான் அக்கட சூடு. மூடிட்டு போட. ஏன் அழற? கேக்குறேன்ல நாளுதான் உனக்கு என்ன? இப்படி கேட்டா என்ன சொல்றது? அழுதா மனசு கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா இருக்கா? நீ போய் சொல்ற உண்மையா உன் மனசு கஷ்டப்பட்ட நீ இப்படியா இருப்ப? கண்ணை தொடச்சு விட்டுருப்பல. அவ்வளவுதானே?
ஒருத்தி கூட என்ன பார்க்க மாட்டேங்கிறா. அந்த அம்சா கூட அத்தை ராத்திரில அத்து விட்டு ஓடி போயிட்டான். அம்சாலாம் உனக்கு அமையாது. நீ கருணா, ஒரு நாள் உன்னை தேடி கரீனா வருவா, விட்டுடாத. கரீனா, ஸ்வீட் நேம்ல. என்னடா பேய பேர் வச்சுக்கோ போற? பேயின்னு சொல்லாத, கரீனா தேவத. எனக்கு நீ தாண்டி தேவத, இது பொய்யா இருந்தாலும் தேவல. ஊரோ பார்க்கல உலகோ பொன்ன போல் ஒரு பொண்ண, உங்க அம்மா முழுகாம இருக்கும் போது மூணு வேளையும் தின்னால் அவென்ன. எனக்கு நீ தாண்டி தேவத, இது பொய்யா இருந்தாலும் தேவல. வெள்ளக்காரி போல அந்த வெண்ணில் அவ சிவி சிவி செஞ்சானாவும் தோல. வெள்ள வெள்ளனு இருக்க வெள்ளக்காரி போல அந்த வெண்ணில் அவ சிவி சிவி செஞ்சானாவும் தோல. கத்தி எடுத்து உடம்பு காத்திலே சாடிச்சாலே உனக்கு தெரியுது பச்சை நரம்பு. எனக்கு நீ தாண்டி தேவத, இது பொய்யா இருந்தாலும் தேவல. சின்ன காயண்டா பதறி போயிட்டான். என் விரல பிடிச்சி என்னமா சப்புனா தெரியுமா? அவ சப்பலடா, உன் ரத்தத்தை குடிச்சிருக்கா. அவ ரத்த கட்டேரி போன. கரும்பு சார ஊத்தி ஊத்தி எவண்டி செஞ்சாவோம் கோரல, நூறு கேரட்ட துருவி துருவி எவண்டி செஞ்சாவோம் வேறல. உனழல பார்த்து பார்த்து உலக மெரள, பார்த்து பார்த்து உலக அழகியும் மெரள. உனக்கு கொடுத்த அழக வேற எவளுக்குமே அவன் தரல. எனக்கு நீ தாண்டி தேவத, இது பொய்யா இருந்தாலும் தேவல. அவ எனக்குள்ள அடக்கமாயிட்டால. உனக்குள்ள இல்ல, ஏற்கனவே அடக்கமாயிட்டா. அறிவு இல்ல, பேய லவ் பண்ற மச்சான். ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கான், நீ வேற டென்ஷன் ஆயிட்டு இருக்க. காமெடி இல்ல மச்சான், சீரியஸா தான் லவ் பண்ற. அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போற. பேய கல்யாணம் பண்ணிக்க போறியா? பேய் அடுத்தவங்க கூட ஓடாதுல்ல. ஓடி போற பொண்டாட்டியோட பேய் பரவாயில்ல மச்சான்.
தூசு மாதிரி பேசாரா, பையில கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் ஏன் பண்ணக்கூடாது? இல்லைடா அது நீ மூடு, நான் உங்களே கேட்டுக்கிறேன். நீங்களே சொல்லுங்க, இந்த உலகத்துல முத முதல்ல பேய கல்யாணம் பண்ணிக்க போறது நான் மட்டும்தானா? 90% பொண்டாட்டிங்க பேய் தானே. பொண்டாட்டிங்க பேயா இருக்கும்போது நான் ஏன் ஒரு பேய ஏன் பொண்டாட்டி ஆக்கிக்க கூடாது? அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அவகிட்ட நான் ப்ரொபோஸ் பண்றேன். என்னது ப்ரொபோஸ் பண்ண போறியா? இப்ப பாரு, எல்லா காதலும் இங்கே தான் முடிகிறது, என் காதலும் இங்கே தான் தொடங்குகிறது. I love you Karina, my Karna. இந்த பொண்ணுங்க செத்தா கூட பசங்க நிம்மதியா இருக்க விட மாட்டாங்கல்ல. இப்ப ராமச்சா, அவ சாதாரண பொண்ணா இருந்தா பீச்சில் பார்க்கில் கோயிலில் காஃபி டேலன்னு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். அவ ஸ்பெஷல்ரா? அதான் இங்கே பேய்க்கு ப்ரப்போஸ் பண்ண சுடுகாடுக்கு தானே வரணும். சோழவாட்டில் ரூம் போட்டு கொடுப்பாங்க. போடா, பொறாம பிடிச்சவனே. டேய், அவ வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு போனாலே, அது ஓகே தானே? ஓகேவா? உன்னை 200% லவ் பண்ணுறா மச்சா. சூப்பர்ரா, அந்த மலையை ஆசீர்வாதம் பண்ணுது. தள்ளுறா. உனக்கே கிளியுதுன்ற கரீனா அவனை லவ் பண்றாடா. அவ பேயிடா. சாரி மச்சான், மறந்துட்டேன். மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கடா. ஏதாச்சும் சாமியாரை பார்க்கலாமா? அவ சாமிக்கே பயப்பட மாட்டேன்றா, சாமியார்ட்ட போய். அதை விட முக்கியம், எந்த பேய் சினிமால சீரியஸான சாமியார் காட்டுறாங்க? சாமியார்னாவே மயில்சாமியும் மனோபாலவும் தான். அவங்க கால்சீட் கிடைக்கலையா மொட்டை ராஜேந்திரன்? நமக்கு சிரிப் சாமியார் வேணாண்டா, சீரியஸான சாமியாரை பார்ப்போம். நாளைக்கு போயிடலாம்ல? எனக்கு உன் மேலதான் டவுட்டு. டேய் எழுந்துறா குடிகார பண்ணி, வாடா. எங்க கூட ஒரு பேய் இருக்கு. இருக்கட்டும். என்னடா டேய், நம்ம கூட ஆடி இருக்கணுமா, பிஎம்டபிள்யூ கார் இருக்கணுமா? பேய் இருக்குன்னு சொல்றேன், இருக்கட்டும். பேய்னா சாமியை பார்த்து பயப்படணும், அதான் ப்ரொசீஜர். அவ புள்ளியாருக்கே ஃப்ரூட் சாலட் கொடுக்குறா, அது எப்படி பாசிபிள்? எல்லாத்திலையும் நல்லது கெட்டது இருக்க மாதிரி ஆன்மாலையும் இருக்கு. அவ நல்ல ஆன்மா, அதனால கடவுளை பார்த்து பயப்படல. இதுக்கு ஈஸியா சொல்லிட்டீங்க, நான் ஒன்னு கேக்குறேன், பயந்துடாதீங்க. நம்ம தொண்டு பணம் இருக்கிற ஏடிஎம்க்கு வாட்ச்மேன் போடுறாங்க. இவ்வளோ பணம் இருக்கிற சுடுகாட்டு ஒரு வாட்ச்மேன் போட்டா என்னடா? நல்ல வேலை இந்த ஒரு லைட்டாவது எரியுது. வாய மட்டும் சும்மா இருக்க மாட்டேன். மண்டையும்
தொழிலதிபர் பரந்தாமனின் புதல்வி செல்வி கரீனா. டேய் மச்சான், எங்க இருக்கடா? துபர் சாவுக்கு வாடனா பாலுக்கு வர, நீ ஊத்து. ஊத்து, நல்லா ஊத்துற. உடம்பு எரிச்சா பேய் போயிடும்ல? நாங்க எரிச்சோம், அப்ப கூட போகலையே. உடம்பு எரிச்சா பேய் போயிடும் உனக்கு யார் சொன்ன? உடம்ப விட்டு ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னு சொன்னா இந்த உடம்புக்கும் அந்த ஆன்மாக்கும் சம்பந்தம் இல்லை. இதை எல்லாரும் சொல்றாங்க, ஆனா புரியல. எளிமே சொல்லுங்க. சொல்றேன். உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு, அதை இவனுக்கு வித்துட்ட. வாங்கின வீட்டை இடிச்சு அவன் பார் கட்டினா உனக்கு என்ன, பார்லர் கட்டினா உனக்கு என்ன? நீ தான் வீட்டை வித்துட்ட இல்ல. வித்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல சாமி. அதே தான், உடம்ப விட்டு உயிர் போச்சுன்னா இந்த உடம்புக்கும் அந்த உயிருக்கும் ஒரு துளி சம்பந்தம் கிடையாது. இதை எரிச்சாலும் ஒண்ணுதான், புதைச்சாலும் ஒண்ணுதான். தெளிவா புரியு சாமி. அப்ப பேய்க்கு அழிவே கிடையாது, பேய் சாகவே சாகாதா? பேய் சாவும், சாகாம இருக்காது. என்ன கடவுளா? இதுவும் புரியல சாமி, கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன். சொல்றேன். இப்போ உனக்கு ஆயுசு 60 வச்சுக்கோ. ஆனா நீ 20 வயசுலயே பொட்டுன்னு போயிட்ட. சாமி, இந்த எக்ஸாம்பிள் இவனுக்கு சொல்லுங்க. சொல்றத கேளு. அப்போ உன் ஆன்மா என்ன பண்ணும்? அமைதி இல்லாம பேயா மாதிரி அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கும். எது வரையில அதனால அலைய முடியுன்ற? அந்த 60 வயசை கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் தான் அலைய முடியும். அதுக்கப்புறம் உன் ஆன்மா ஆட்டோமேட்டிக்கா சாந்தி அடைஞ்சிடும். அதை தான் ஆத்ம சாந்தி அடைதல்னு சொல்றோம். அப்ப அவ ஆயுசு முடிஞ்ச வரைக்கும் பேயா தான் இருப்பா? பேயா இருக்கட்டும், பூதமா இருக்கட்டும், எதுக்கு எங்க கூட இருக்கா? அவன் என்ன சொல்றான்னு புரியலையா? அவளா வந்தா நாம தானே தூக்கிட்டு வந்தோங்க. நீங்க தூக்கிட்டு வராட்டியும் உங்களை தேடி அவளே வந்திருப்பா. அவ யாருன்னு தெரியுமா? உன் ஃப்ரெண்டு கர்ணா இருக்கானே, அவனோட காதலி. தம்மா துண்டு வயசுல இருந்து அவன் கூடவே இருக்கிறேன். எனக்கு தெரியாம அவனுக்கு காதலியா? அது அவனுக்கே தெரியாது. அவளை நீங்க தானே ஃபாலோ பண்ணாதான் நினைச்சீங்க. உண்மையாலுமே என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுங்க சிரிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு, ஏன்னா ஆளுங்க இருக்கு. நீ ஏன் நீ சிரிக்கிற? சிரிச்சு மழுப்பாத. லவ் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா? டிஸ்பிளேல வச்சு பண்ற லவ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேற எந்த லெவல்ல தாய இன்ட்ரெஸ்ட்? வேவ்லெந்த் லவ். வேவ்லெந்த் லவ்னா? ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி தான் இன்னொருத்தனுக்கும் தோணணும். அதுதான் வேவ்லெந்த் லவ். அந்த ரோஜாவை பார்த்தா உனக்கு என்ன தாயை தோணுது? ரோஜா அந்த செடியில இருக்கிறத விட அந்த குழந்தையோட தலையில இருந்தா இன்னும் அழகா இருக்கும்னு தோணுது. Thank you.
இல்ல ஹஸ்பண்ட். என்னடி ஒரு இன்சிடென்ட் வச்சு அப்பவா ஃபாலோ பண்ணலாம். ம் சொல்லுங்க மேடம், இப்ப என்ன தோணுது? அந்த குருவி பொம்மை ஒரிஜினலாவே பறக்கணும்னு தோணுதுப்பா. அது எப்படி பாசிபிள்? பின்னாடி ஓடுவ போல இருக்கு. அவளுக்கு மிராண்டாவோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. அருவருப்பே படாம அழுக்கான அந்த நாயை சுத்தப்படுத்தணும்னு எழுதியிருந்தா. உன் ஃப்ரெண்டு கர்ணா அதையும் பண்ணான். சாமி, நாங்கள் நாயை கடவுள் வரைக்கும் தான் அவள் பார்த்தா. அதுக்கப்புறம் என்ன பண்ண அவள் பார்க்கலையே. நாய் சகதியில் இல்லை, சாக்கடையில் கடந்தாலும் எடுத்து கழுவி சென்ட் அடிச்சு வித்துருவோம். நம்ப முடியலடி, பட் நல்லா இருக்கு. எப்ப லவ் சொல்ல போற? வெள்ளிக்கிழமை. நல்ல நாளா? என் பிறந்த நாள். நான் பிறந்தது நைட்டு 12:30. அதே நேரம் அவனை பார்த்து என் லவ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பாவம், அவளுக்கு தெரியாது அதுதான் அவ சாக போற நேரம். சாமி, அவ எப்படி சத்தா? உன் ஃப்ரெண்டு தான் சாமி, நாங்கள் நிறைய பேய் படம் பார்த்துருக்கோம், நிறைய பேய் கதை கூட கேட்டிருக்கோம். அல்பாயுசில் செத்துட்டு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொருத்தர் உடம்புக்குள்ளே பூந்து தான் அவங்க தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்குவாங்க. நம்ம காஞ்சனா பேய் லாரன்ஸ் உடம்புல ஏறி பழி வாங்கிச்சே அந்த மாதிரி. ஆனால் இவ ஆன்மா மட்டும் எப்படி இவ உருவத்திலே வந்துச்சு?
அவ சாதா நாளில் இறக்கல, பிறந்த நாள்லேயே இறந்துருக்கா. பிறந்த நாள் மட்டும் இல்லை, பிறந்த கிழமை, பிறந்த ராசி, பிறந்த நட்சத்திரம், பிறந்த லக்னம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது அவள் உயிர் போயிருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம், அவள் பிறந்த நேரம் இரவு 12:05, இறந்த நேரமும் அதே இரவு 12:05. இப்படி ஒரு உயிர் போச்சுன்னா அந்த ஆன்மாவுக்கு எந்த உருவத்தையும் எடுக்கிற ஆற்றல் வரும். உன் நண்பனை காதலிச்சதால் தன்னோட உருவத்திலே வந்தா, உங்கள் நட்போட வீரியம் புரிஞ்சதால் உங்கள் கண்ணுக்கும் தெரிஞ்சா. அவள் காதல் நினைக்கும் போது பிரமிப்பா இருக்கு சாமி. அதுக்காக என் மச்சனை பலி கொடுக்க முடியாதுல்ல. ப்ளீஸ் அவளை விரட்டிடுங்க சாமி. அவள் புனித ஆன்மா, ஆண்டவனே அவள் கூட இருக்கான். அவள் பேய் எங்களுக்கு பயமாக இருக்குது, அதனால் விரட்டுங்கன்னு கேட்கல சாமி. அந்த பேயை என் மச்சன் லவ் பண்ணுறான், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுன்னு பயமாக இருக்குது, அதான் சாமி சொல்கிறோம். ப்ளீஸ் விரட்டிடுங்க சாமி. என்ன சொன்ன? மச்சான் பேயை லவ் பண்ணுறான். லவ் தானே பண்ணுறான், கல்யாணம் பண்ணல. பேயை கல்யாணம் பண்ணி பண்ணா? சத்தியமாக திருவண்ணாமலை. கண்டிப்பா வந்துடுவேன். ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணுக்கு எதிராக எதையும் பண்ணிடாதீங்க. அப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா அது உன் ஃப்ரெண்டுக்கு தான் ஆபத்தா முடியும். ஓகே செல்லம், நாளைக்கு வந்துரு. பாய். என்னடா பத்திரிக்கை எப்படி இருக்கு? இல்ல முன்னாடி ஃப்ரெண்டாக இருந்தோம், இப்போதான் ஃபேமிலிக்குள்ளே ஒன்றாயிட்டீங்கல்ல, அதான். ஓ, பார்வையை பார்த்தா ஏதோ சாமியார் கூட சேர்ந்து கூட்டு கலவணி வேலை பண்ணுற மாதிரி இருக்கே. இப்போ பார்வை நல்லா இருக்குல்ல. கல்யாண வேலை தலைக்கு மேலே நிறையா இருக்குது, வாங்கடா கல்யாணம் வேலையை பார்ப்போம். பேயை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஓகே வேணக்கிட்ட ஓகேன்னு தான் சொல்ல முடியும். மச்சான் நிஜ கல்யாணம் மாதிரி நடக்குது. சாமியார் வர்றாரு இல்ல? ஆனந்த வேலை இருக்காரா? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாராம். அவர் வர்றதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருட்டா. கல்யாணத்தினால ஒரு பிரச்சனை இல்லையாண்டா, மேட்டரோட கம்மா பாத்துக்கிட்டு சொன்னாரு.
பால் பழம் கொடுத்து அனுப்புறேன். சாமியார் என்ன சொன்னாரு? அவங்களுக்குள்ள மேட்ரு நடக்காம பாத்துக்க சொன்னார்ல. நீ சாமியார் போனை போடு. ஏய் அவர்தான், அட்டன் பண்ணு. அட்டன் பண்றா? இவ்வளோ கட் பண்ற? சாமியார் திருவண்ணாமலை போலடா, இங்கதான் இருக்காரு. புரியல. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கணும்னு அவர் சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு அப்ப புரியலடா. இன்னைக்கு மதியம் தான் புரிஞ்சிச்சு. என்னடா உளற? மதியானம் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? நீ செத்து போயிரு. நீ பேய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, உனக்கு ஒன்னு தெரியுமா? நாங்க சாமியாரை பார்த்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அவப்போக்கல அப்போ, மற்றலாம் சாமியாரை பார்த்துக்கோரு. ஐ லவ் கரீனாடா. சிறுப்பியும் உனக்கு பண்ணாடி ஓடிட்டா பேய லவ் பண்ணுவேன். ஓகேடா, உனக்காக நான் மாமா வேலை கூட பார்க்குறேன்டா. ஒரு சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இது மொக்க பீஸ்ரா. கரீனா மாதிரி வராதுடா. வர்ற கோவத்துக்கு அப்படியே அடிச்சு மண்டி உடச்சு விடுவோம் பார்த்துக்க. போடு, செத்தாவது அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். படா லூசு. உன்னை சாகாம என்ன கொலகாரன ஆக்காம காப்பாத்தினது யாரு தெரியுமா? வர்ற கோவத்துக்கு அப்படியே அடிச்சு மண்டி உடச்சு விடுவோம் பாத்துக்க. போடு, செத்தாவது அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். படா லூசு. அவன் மச்சாலடா, செத்துட்டா பேயிடா. முந்தா நாள் நீங்க சாமியாரை பார்க்க போனீங்கல்ல, அப்போ இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? டேய் டேய், சுப்பு சுல்தான் எங்கடா? போயிருப்பானுங்க. போயிருப்பானு. போட குடிகார நாயே. சுப்பு சுல்தான் எங்க? ஒன்னதான் பசங்க எங்க? இப்ப அவங்க எங்கன்னு உனக்கு தெரியணுமா? கையப்படி அங்க பாரு காட்டுற. அவ யாருன்னு தெரியுமா? உன் ஃப்ரெண்டு கர்ணா இருக்கானே, அவனோட காதலி. தம்மா துண்டு வயசுல இருந்து அவன் கூடவே இருக்கிறேன். எனக்கு தெரியாம அவனுக்கு காதலியா? அது அவனுக்கே தெரியாது. ரோஜா அந்த செடியில இருக்கிறத விட அந்த குழந்தையோட தலையில இருந்தா இன்னும் அழகா இருக்கும்னு தோணுது. அந்த குருவி பொம்மை ஒரிஜினலாவே பறக்கணும்னு தோணுதுப்பா. ஒரு குட்டி நாய் சகதியில மாட்டி சாக வேண்டியது, அழுக்கான அந்த நாயை சுத்தப்படுத்தணும்னு எழுதியிருந்தா. சாமி, அவ எப்படி சத்தா? உன் ஃப்ரெண்டு தான் கொண்ணம்.
உன் ஃப்ரெண்டு தான் கொன்னான். எனக்கு நீ தாண்டி தேவத இது பொய்யாச்சேவல சத்தியமா பண்ணிப்போம். மச்சானை கொண்டு என்ன விளையாடிட்டு இருக்கோம், மூடிட்டு போ. இப்படி பண்ண ஐ லவ் யூ கரீனா. கரீனா, எனக்கு இன்னொரு உதவி. எங்களுக்கு எங்களை விட்டா யாருமே இல்லை. நான் செத்துட்டேன்னு என் மச்சானுக்கு தெரிஞ்சா தயங்க மாட்டாங்க. ப்ளீஸ், நான் செத்து அவங்களுக்கு தெரிய வேணாம். இப்ப என்னடா பண்றது? மச்சான் என்னடா சொன்னா? அவன் செத்துக்கிற முத்தெரியக்கூடாதுன்னு நினைச்சால நம்மளும் தெரிஞ்சு போய் காட்டிக்க வேணாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மச்ச சாகலாம், உயிரோடு தான் இருக்கான். ஒரு முக்கியமான விஷயம்டா, எதுவா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம், போட. முக்கியமான விஷயம். ஏய், ஜன்னல் திறக்க போறேன், டீசன்டா இரு. கரீனா, கொஞ்சம் வரியா? டேய், எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா, ஏன் பண்ண டேய் நீ கூப்பிடுற? போட. ஏய், சும்மாரா. கரீனா, ஒரு நிமிஷம் காதை கூட. காது தானே இந்த உன் பேய் வெள்ளம் கட்டாம அட கொடுக்குமா பொண்ணா கிட்டவா? ஏண்டா டேய்? இல்ல கரீனா, பிளீஸ், அச்சாம் பாவம் மனுஷன் தானே, உன் பேய் பழத்தில் அவன்கிட்ட காட்டிடாத. கொஞ்சம் சாஃப்டா நடந்துக்கோ. எல்லாம் எனக்கு தெரியும், மூடிட்டு போடா. ஆ, ஜன்னல மூடிட்டு போடா. ஆ,
சொல்ல வேண்டியதா சொல்லிட்டு கருணா கிட்ட பாத்து சுதாரம் வந்துக்க. காலையில ஹாஸ்பிடல் வந்து பாக்குற மாதிரி வச்சுக்காத. ஓகே பாய், விஷ் யூ ஹாப்பி பஸ் நைட், டேக் கேர், டாடா. ஓடிட்டு போடா. காதலும் இங்கே தான் தொடங்குகிறது. மரணத்தில்